தமிழ் முக்கியம், தமிழ் மக்கள் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். தமிழ் மாணவனுக்கு எங்க அறிவு இல்லை, எல்லாத்துலயும் முன்னாடி இருக்கிற தமிழ் மாணவன் எல்லா விஷயத்திலயும் முன்னாடி போயிட்டு இருக்கான். இன்னும் நீங்க வந்து மொழி அரசியல் பண்ணி நீங்க 2021 தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. பிஜேபி வந்து கார்பரேட் கட்சின்னு சொல்றதுக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு? நீட் அப்படிங்கிற ஒரு வச்சுக்கிட்டு ஏன் பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணிட்டு இருக்கு? இப்போ நான் சொல்றேன், ஓபன் சவால். உண்மையால் நீங்க வந்தீங்கன்னா 1-to-1 டிபேட்டுக்கு நான் ரெடிங்க. வந்திருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை சமுதாய லெவலில் கொடுக்கணும். ராமர் டெம்பிள் கட்டிட்டாங்க. ஓகே, ராமர் டெம்பிள் கட்டினது யாருங்க? பிஜேபி பார்ட்டி போய் ராமர் டெம்பிளை கட்டுச்சுங்களா? 1946 இருக்கிற பிரச்சனை பிரிட்டிஷ் காலத்தில் இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போனோம், கோர்ட் வந்து ஒரு மீடியேஷன் கமிட்டி போடுறாங்க. எல்லா மத தலைவர்களும், ரெண்டு முக்கியமான மதத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க, மூன்றாவது ஒரு ஜட்ஜு, அப்புறம் வந்து ஹையர் ஒரு பெஞ்சுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரிஜினல் லேண்டு கொடுக்குறாங்க, இன்னொரு கம்யூனிட்டிக்கு பக்கத்துலேயே லேண்டு கொடுக்குறாங்க. அவங்க சுமூகமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரீசென்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கூட போட்டுட்டோம். இது எப்படி வந்து பிஜேபி ஒரு மதவாத கட்சி அதுக்காக கட்டுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது வந்து 370 காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 370 பிளவுபடுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 1952 ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் வந்து ஜனசங்கத்தை ஆரம்பிக்கிறார். நிறைய பேர்த்துக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்டர், பண்டிட் ஜவஹர்லால் நேரு கீழே ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் வந்து மினிஸ்டராக இருக்கார். எப்போ இந்த ஒப்பந்தத்தை சைன் பண்ணுறாங்களோ அதை அப்போஸ் பண்ணி ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் வெளியே வந்து ஜனசங்கம் என்கிற அமைப்பு வந்து 1952 உருவாக்குறார். ஜனசங்கத்தோட முக்கியமான ஒரு கொள்கையை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது. எல்லா இந்தியாவுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன், காஷ்மீருக்கு ஒரு கான்ஸ்டியூஷனாக இருக்கக்கூடாது. எல்லா நாட்டு மக்களும் ஒன்று தான், எல்லாரும் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு கீழே வரணும். ஸோ விச் மீன்ஸ் ஆர்டிக்கல் 370-35A நம்ம என்ன கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருந்தோமோ அதை வந்து பிஜேபி, அதுக்கு முன்னாடி இருந்த ஜனசங்கம், 1952 கன்சிஸ்டண்ட்டாக எதிர்க்குதுங்க. கன்சிஸ்டண்ட்டாக எதிர்க்குது. அப்போ வந்து டிஎம்கேங்கிற கட்சி ஆட்சியை கூட வரல. 1949 பிறந்த டிஎம்கே 1952 அப்போ தான் சின்னதாக தவழ்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போவே ஜனசங்கம் தன்னுடைய கொள்கையை சொல்லிடுச்சு, இந்தியாவில் ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடாது. அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ அப் பண்ணி 2019 370 நம்ம நீக்கிறோம். எப்படி வந்து டிஎம்கே சம்பந்தமே இல்லாமல் அம்மாவாசைக்கும் ஐயருக்கும் முடிச்சு போட்டு பிஜேபிக்கும் மதவாதத்துக்கும் முடிச்சு போட்டு பிஜேபி மதவாத கட்சின்னு சொல்ல முடியும்? பிஜேபி அப்படிங்கிற கட்சியோட உள்கட்டமைப்பு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தலைவர்கள் தான் வர்றாங்க, அந்த மாதிரி தலைவர்கள் தான் வர்றாங்க. நீங்கள் டெக்னிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி அப்படிங்கிற கட்சியில் எல்லா விதமான மக்களுக்கும் பொறுப்பு இருக்கும், பதவி இருக்கும், அதிகாரத்தில் இருப்பாங்க. அவங்க ட்ரைபலாக இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கலாம், வேற வேற மதத்தில் இருக்கலாம். அந்த மதத்தில் கூட பார்த்தீங்கன்னா பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்தவர் ஒருத்தர் தான் இன்றைக்கி பிஜேபி கட்சியோட பிரதம மந்திரி கூட, திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்தியா எப்படி இருக்குதோ அந்த பிஜேபி என்கிற கட்சி வந்து பிரதிபலிக்குது. இப்போ நீங்கள் ஐஏஎம்க்கு போகும்போது காமன் அட்மிஷன் டெஸ்ட்னு எழுதுறீங்க, சிஏடி. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎம்க்கும் ஒரே என்ட்ரன்ஸ், எல்லாரும் காமன் எழுதி செலக்ட் ஆகிறாங்க. ஐஐடி போகிறீங்க, காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஜேஇஇ, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் அதில் அட்வான்ஸ்டெலாம் எழுதுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த நீட் அப்படிங்கிறது வந்து காமனாக ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இதிலிருந்து போகணும் அப்படிங்கிறக்காக வந்தது. இதை எப்படி அரசியல் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற அரசியலை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. உண்மையாலுமே நம்ம தமிழ் மாணவனுக்கு அறிவில்லையா அப்படித்தான் அவங்க சொல்கிறாங்களா? தமிழ் மாணவனுக்கு அறிவில்லை அறிவில்லைன்னு தான் நீ திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் மாணவனுக்கு எங்கே அறிவில்லை? எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கிற தமிழ் மாணவன் எல்லா விஷயத்துலையும் முன்னாடி போயிட்டு இருக்கான். ஏன் நீங்கள் பொலிட்டிக்கலி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படிங்கிறக்காக, ஏன் உங்களுக்காக ஒரு பிம்பத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மாணவன் மேலே திணிக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி நீட் அப்படிங்கிற ஒரு வச்சுக்கிட்டு ஏன் பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதற்கப்புறமா டேட்டாவை வச்சு பேசுவோம். ஸோ தயவு செஞ்சு இது பண்ணாதீங்கன்னு தான் நான் கேட்குறது. பிஞ்சு மஞ்ச உள்ளங்களோட விளையாடாதீங்க. பாலிடிக்ஸ் பண்ணுவோம், வாங்க நாம பாலிடிக்ஸ் பண்ணலாம். நாங்களாம் ஃபுல் டைம் வந்துட்டோம். உங்கள் பாலிடிக்ஸ் பிடிக்காம தான் நாங்களாம் வந்திருக்கோம். ஃபுல் டைம் பண்ணுவோம். 24 மணி நேரம், 365 நாள் நம்ம பேசுவோம். வாங்க பிஞ்சு உள்ளங்களை விட்டுருங்க, அவங்க படிக்கட்டும். தயவு செஞ்சு மக்களை முட்டாளாக்குற வேலையை வந்து திமுக வந்து விட்டுறணும். எனக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் கொஞ்சம் கையில் இருக்காங்க, எனக்கு வந்து டிவி கையில் இருக்குது, நான் ஊடக பிம்பத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினைக்கிற காலமெல்லாம் போச்சுங்க. இதுக்கு மும்மொழி, நாட்டுக்கு ரெண்டு மொழி. எத்தனை நாளைக்கு இந்த ட்ராமா பண்ணிட்டு இருப்பாங்க? எங்களுக்கு தமிழ் முக்கியம், தமிழ் மக்கள் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து தமிழ் மொழி வந்து சமஸ்கிருதத்தை விட பழமையானதுன்னு ரெண்டு முறை சொல்லியிருக்காரு. 2018 டெல்லியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேசும்போது பிப்ரவரி மாதத்தில் அவர் சொன்னார், உலகின் மிக பழமையான மொழி வந்து தமிழ் மொழி. செப்டம்பர் 2019 ஐநா சபையில் வந்து பிரதமர் அவர் பேசும்போது நியூயார்க்கில் அமெரிக்காவில்,
உலகின் மிக பழமையான மொழி தமிழ் மொழின்னு சொல்லியிருக்காரு. இதை விட இது வந்து நீங்க சப்போர்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காருங்களா? என்ன கேள்விகள் மக்களுக்கு கேட்கணுமல்ல. ஒரு பிரைம் மினிஸ்டர் கன்சிஸ்டண்டா பாஜக கட்சியில வந்து உலகின் பழமையான தொன்மையான செம்மையான மொழி தமிழ்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் நீங்க வந்து மொழி அரசியல் பண்ணி நீங்க 2021 தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு இந்த டிராமா வந்து நாம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம்? இப்போ நான் சொல்றேன், என்னோட ஓபன் சவால், உண்மையால் நீங்க வந்தீங்கன்னா 1-to-1 டிபேட்டுக்கு நான் ரெடிங்க. நீங்க டிஎம்கேல யாரை வேணாலும் அனுப்புங்க, எந்த விதமான அரசியல் தலைவர்கள் அனுப்புங்க, எக்கனாமிஸ்ட் அனுப்புங்க, பொருளாதார நிபுணர் அனுப்புங்க, தைரியம் இருந்தால் மூத்த தலைவர்களே வாங்க, 1-to-1 டிபேட் பண்ணுவோம். ஹிந்தி தமிழ் எந்த கட்சி சப்போர்ட் பண்ணியிருக்கு, எந்த கட்சி டிராமா பண்ணியிருக்கு, 2021 தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி அரசியல் வேணும் டிபேட் பண்ணுவோம். மக்கள் பார்க்கட்டும், நீங்க பண்ண ஸ்கேம்ஸ், நீங்க பண்ண விஷயங்கள்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து பிஜேபியை வந்து கார்பரேட் கட்சின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும், எப்படி ஏத்துக்க முடியுங்க? இத்தனைக்கும் நீங்க தான் கார்பரேட் கம்பெனி நடத்துறீங்க, ஆட்சியை வைத்து பல கார்பரேட் கம்பெனியை கிரியேட் பண்ணது நீங்க தான். அது மீடியாவாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், வேறு வேறு பார்லர்ஸாக இருக்கட்டும், அலைடு இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஹோண்டா ஷோரூம்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களோட இதெல்லாம் எடுத்துருக்கிறீங்க, அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கோம், எத்தனை நாளைக்கு மூடி மறைச்சு நம்ம பேசிகிட்டு இருக்க முடியும்? ஹிந்தி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம்னு சொல்கிறீங்க, 40 மேலே ஸ்கூல் நடத்துகிறீங்க, நீங்கள் நடத்தலை, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், உங்களுடைய எம்பிக்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் நடத்துகிறாங்க. என்னுடைய சொந்த ஊரில் கூட ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் கார்டு பார்த்தேன், ஹிந்தியில் 32 மார்க் வாங்கியிருக்கிறாரு, பையனுக்கு வந்து பிடிஏ மீட்டிங் வாங்கணும். யாருன்னா திமுகவில் பெரிய மிகப்பெரிய ப்ராப்ளம் நடத்துகிற ஸ்கூல் அது. சென்னையிலிருந்து எல்லா ஊர்லேயும் இருக்கீங்க, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் உங்களை காமெடியாக பண்ணிக்காதீங்க, மக்கள் பார்த்துட்ருக்காங்க, உண்மையாக பேசுங்க. மேட்ரு ஆஃப் டைம் வெளிச்சம் போட்டு காட்டிடுவோம், ஒரு ஸ்கூல் யார் நடத்துகிறீங்க, யார் கரஸ்பாண்டன்ட், யார் ஓனர், கம்பெனிஸ் டிஎம்கே அவங்க எந்த ஷெல் கம்பெனிஸ் யாரை வச்சுருக்கீங்க, தேர்ட் பார்ட்டி யார், ஃபோர்த் பார்ட்டி யார், எல்லாமே. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயங்கள் வேண்டாம், உண்மையை பேசுங்க, டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசுங்க, நாமளும் பேசலாம். மக்கள் உண்மை எடுத்துக்கிட்டு எந்த தலைவர் வரட்டும் டிசைட் பண்ணிட்டோம், எந்த கட்சி வரட்டும் டிசைட் பண்ணிட்டோம், மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. மக்களோட அலை, மக்களுடைய எண்ணங்கள் திரும்பும்போது அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 17 லட்சம் பேர் இருக்கானா, 50 கோடி பேர் இருக்கானெலாம் பார்க்க மாட்டாங்க, நேராக வருவான் மாட்டத்துக்காக ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ 2021 எலெக்ஷனில் அது நிச்சயமாக நடக்கும். 2024 லோக்சபாவில் நீங்கள் பாருங்கள், முதல் முறையாக தமிழ்நாட்டில் மேஜர் எம்பிஸ் மெஜாரிட்டி எம்பிஸ் வந்து லோக்சபாவில் போய் உட்கார போகிறவங்க பாஜகவின் எம்பிகளாக தமிழ்நாட்டை போய் டெல்லியில் உட்கார்ந்து பேசி தமிழ்நாடுக்கு ஸ்கீம் வாங்கிட்டு வந்து நம்ம ஊரை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் எம்பிக்கள் தான் போவாங்க. ஆனால் மக்கள் ரெடி ஆகிட்டாங்க, மென்டல் ரெடி ஆகிட்டாங்க. நான் இங்கே வந்திருப்பது என்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் டிஜி ஆகிட்டு போயிருக்கலாம், இங்கே வந்திருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை சமுதாய லெவலில் கொடுக்கணும், அதாவது நான் இப்படி தான் பேசுவானுங்க. பட் அநாகரிகமாக பேச மாட்டேன், தனி மனித தாக்குதல் எப்பவுமே இருக்காதுங்க, ஆக்கப்பூர்வமாக நிதானமாக அறிவியல் சார்ந்த கேள்விகளை கண்டிப்பாக கேட்பேன். ஏன் கேட்குறேன்னா உங்களுக்காக கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா எந்த எம்எல்ஏ வேலைக்கு பண்ணி சென்னைக்கு அனுப்பணும், அந்த மைண்ட் செட் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. அதோட வெளிப்பாடு தான் இவ்வளோ ஆக்ரோஷமான போராட்டம். ஆக்ரோஷமான போராட்டம் ஏன் வந்து டிஎம்கே வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, ஐடி நீங்கள் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி ட்ரெண்ட்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் முடியலையே, மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியலையே நம்மளால், இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற ஆக்ரோஷ வெளிப்பாடு. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம், மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தலைவர்கள் வந்து நீங்கள் வந்து சிற்றரசர்களாக ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள், தமிழ்நாட்டை வந்து பிளவுபடுத்தி இங்கே நீ இங்கே நான் இங்கே நீ உன்னை தாண்டி எதுவும் வரக்கூடாது. மக்கள் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க, ஜனநாயகம் நீங்கள் பேசுகிற அதே ஜனநாயகம் தான் நானும் பேசுகிறேன், அதெல்லாம் வேண்டாங்க. தமிழ்நாடு மக்கள் பார்த்துருவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம், நம்மளுடைய நாட்டிலே முன்னோக்கி செல்கின்ற ஒரு மாநிலம். ஸோ தயவு செஞ்சு நான் மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேங்க, உண்மையை பார்த்துருங்க, அதை திறந்து அந்த 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 புகை மண்டலத்தை உடச்சி உள்ள உண்மையை பார்த்துருங்க. நீங்கள் என்ன உண்மையான கேள்விகள் வச்சாலும் பதில் சொல்லுவாங்க.